வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மிஸ்டர் கிரிப்டோ தமிழன். நான் உங்கள் முகமது சமீர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு பைபிட் ஈவெண்ட்டு பற்றின ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். அந்த ஈவெண்ட்டுக்கான அப்டேட் தான், ஓகேவா? ஸோ இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து 25K ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா 3 எக்ஸ்ட்ரா டிக்கெட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு வந்து போட்டிருந்தேன். நான் நேற்று ட்ரை பண்ணியிருந்தேன். 25K வரைக்கும் நான் வந்து ட்ரேடிங் வால்யூம் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த இடத்துல ஸ்க்ரீன்ஷாட் ப்ரூஃப் உங்களால் பார்க்க முடியும். நான் வந்து 25K வந்து ட்ரேடிங் வால்யூம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 3 டிக்கெட்ஸ் எனக்கு வந்து கிடைக்கும். அண்ட் டோட்டலாக நான் வந்து 29K வந்து பண்ணேன். பட் 25K எனக்கு வந்து வால்யூம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எக்ஸ்ட்ராவாக இருக்கட்டும் நான் வந்து பண்ணி வச்சிருந்தேன். ஸோ இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ஓகேவா? ஸோ இதுக்கு பைபிட் அக்கௌண்ட் தேவைப்படும். பைபிட் அக்கௌண்ட் கண்டிப்பாக உங்ககிட்ட எல்லாருக்குமே இருக்கும். நான் வந்து ஃபண்ட்ஸ் வந்து லோட் பண்ணிக்கிறேன். $200 வரைக்கும் ஃபண்ட்ஸ் லோட் பண்ணிக்கிறேன். இது ஒரு சின்ன கேல்குலேஷன் மூலமாக நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணோம், எவ்வளோ ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். உதாரணத்துக்கு என்கிட்ட வந்து $25,000 ட்ரேட் கம்ப்ளீட் பண்ணுமா, டிவைடட் பை உங்ககிட்ட இருக்கிற ஃபண்ட்ஸு. உதாரணத்துக்கு நான் வந்து $150 மினிமம் சொன்னேன். $100 அப்படின்னா நீங்கள் 250 டைம்ஸ் பை அண்ட் செல் வந்து பண்ணோம். $150 இருந்ததுன்னா 166 டைம் வந்து பை செல் பண்ணோம் டோட்டலாக சேர்த்து, ஓகேவா? ஸோ நான் எப்படி கேல்குலேட் பண்ணேன் அப்படின்னா, இப்போது என்கிட்ட $200 இருக்குது. 125 டைம்ஸ் நான் வந்து பண்ணணும். டிவைடட் பை 2 அப்படின்னு போட்டேன்னா 62 டைம்ஸ் பை அண்ட் செல் இன்க்ளூடிங், ஓகேவா? நான் எப்படி அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸ்பாட்டுக்கு போய்க்கிறேன். ஸ்பாட்டில் கிரிப்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். USDT பேரில் USDC/USDT இந்த பேரில் வந்து ஜீரோ ஃபீ. ஸோ நம்ம ட்ரேடிங்கும் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ நான் எப்படி ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அது வந்து அந்த ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது 0.997 அந்த ப்ரைஸ்லேயே நான் வந்து பை பண்ணிவிட்டு, அதே ப்ரைஸில் கீழே வந்து பாருங்கள் அந்த க்ரீன் கலரில் டாப்பில் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு டக்குன்னு நம்ம வந்து செல் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இப்போ ஒன் டைம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 62 ஒன்று வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து $400 கம்ப்ளீட் பண்ணனால 62.5 × 400 அப்படின்னு போட்டுக்கலாம். வந்து $400 வால்யூம் கம்ப்ளீட் பண்ணலை. உதாரணத்துக்கு நம்ம 400 வந்து போட்டுக்கலாம். $400 நான் கம்ப்ளீட் பண்ணால் 25K வால்யூம் வந்து எனக்கு வந்து கிடைச்சிது. நான் எக்ஸ்ட்ராவாக தான் பண்ணுவேன். 62 அப்படின்னா 62 மட்டும் வந்து பை செல் பண்ண மாட்டேன். நான் வந்து 70 வரைக்குமே வந்து ட்ரேட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா வால்யூம் இருந்தால் என்னோடய சேஃப்டிக்காக நான் வந்து எக்ஸ்ட்ராவாக தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் பண்ணுவேன். ஸோ அதே போல் தான் நேற்றுமே வந்து பண்ணேன். 29K வரைக்கும் ட்ரேடிங் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து கேல்குலேட் ஆகிடுச்சு. ஸோ கைஸ் இதை வந்து மிஸ் பண்ணாதீங்க, எல்லாருமே வந்து பண்ணுங்கள். ஜஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க, பை பண்ண போகிறீங்க, செல் பண்ண போகிறீங்க. இதிலே உங்களுக்கான 400 வால்யூம் ஒரு பை செல் சேர்த்து ஒன்று வச்சுக்கோங்க, ஒரு ட்ரேட் வச்சுக்கோங்க. இதிலே உங்களுக்கு வந்து $400 வால்யூம் வந்துடும். நீங்கள் உங்ககிட்ட $200 அப்படின்னு இருந்தது அப்படின்னா, இல்லை $150 அப்படின்னா நீங்கள் பை செல் பண்ணும்போது $300 வால்யூம் ஆயிரும். ஸோ இதுக்கேற்ற போல் நீங்கள் வந்து கேல்குலேஷன் பண்ணிக்கோங்க. நான் கேல்குலேட் பண்ணுறதும் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அது பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணுங்கள். நான் எக்ஸ்ட்ரா டிக்கெட்ஸ் இருக்கிறது நம்மளோட சேஃப்டி தான். உதாரணத்துக்கு நம்மகிட்ட ஒரு 4 டிக்கெட்ஸ் இருக்குன்னா அதில் வந்து ஒரு 2 டிக்கெட் வின் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் எப்படி இது பண்ணேன், ஞாபகம் வச்சு பண்ணேன் அப்படின்னா, என்னோடய வாட்ஸ்அப்பில் எனக்கே நான் வந்து மெசேஜ் அமைச்சிப்பேன். இந்த மாதிரி 10 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், 40 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், 50 கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஏன்னா ரிமெம்பர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். திடீர்னு மறந்துட்டோம்னா அப்புறம் கஷ்டமாயிரும். அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிமெம்பர் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி வந்து பண்ணி வச்சிருந்தேன். ஸோ நீங்கள் பண்ணுறதுனா வந்து பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு புரியல அப்படின்னா தாராளமாக என்ன வந்து டெலிகிராமில் நீங்கள் வந்து ப்ரைவேட் மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு டீச்சும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறேன். நிறைய பேருக்கு தெரியாது. தெரியாதவங்க ஒன்றுமே புரியல அப்படின்னா நீங்கள் வந்து என்னை வந்து காண்டாக்ட் பண்ண, நான் வந்து கிளியர் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த அப்டேட்ஸ் நம்ம டெலிகிராம் சேனல் தான் கிடைக்கும். இதே போல் யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவ்ல அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.